பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் அனைவருமே இந்த திட்டத்தில் சேர தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு வரி சலுகையும் உண்டு அடல்ட் பென்ஷன் திட்டம் அதற்கு முன்பு இருந்த சுபவலம்பன் திட்டத்துக்கு மாற்றாக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது டிரைவர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் போன்ற அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலனுக்காகவே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் மாதம் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் முதலீடுகளை பிஎஃப்ஆர்டிஏ என்ற பென்ஷன் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நிர்வகிக்கிறது அனைத்து வங்கி மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் அனைவருமே இந்த திட்டத்தில் சேர தகுதி உடையவர்கள் அடிப்படை தேவை வங்கி அல்லது தபால் நிலையத்தில் ஒரு சேமிப்பு கணக்கு மட்டுமே பதினெட்டு வயதில் இந்த திட்டத்தில் இணைபவர்கள் மாதந்தோறும் நாற்பத்தி ரெண்டு முதல் இருநூற்றி பத்து வரை நா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும் நாற்பத்தி ரெண்டு செலுத்தி வந்தால் அறுபது வயதிற்கு பின் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் அதுவே இருநூற்றி பத்து ரூபாய் செலுத்தி வந்திருந்தால் அறுபது வயதுக்கு பின் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் முதலில் மாதாந்திர பங்களிப்பு தொகை செலுத்திய நாள் ஏதுவோ அதே நாளில் மாதந்தோறும் தானாகவே சேமிப்பு கணக்கில் இருந்தால் மாதத்திர மாதாந்திர பங்களிப்புத் தொகை கழித்துக் கொள்ளப்படும் ஐந்தாம் தேதி முதல் முறை பங்களிப்பு தொகையை நீங்கள் செலுத்தியிருந்தால் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி அந்த தொகை தானாகவே உங்கள் இருந்து கழித்துக் கொள்ளப்படும் கணக்கிலிருந்து தானாகவே கழித்துக் கொள்ளும் வசதியை விரும்பாதவர்கள் அதை தவிர்க்கலாம் ஆனால் மாதந்தோறும் தாங்களே பணத்தை செலுத்த வேண்டும் தவறினால் அபராதத்துடன் செலுத்த வேண்டியிருக்கும் ஒரு ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபாயும் நூற்றி ஒன்று முதல் ஐநூறு வரை ஒரு மாதத்துக்கு இரண்டு ரூபாயும் ஐநூற்றி ஒன்று முதல் ஆயிரம் ரூபாய் வரை ஒரு மாதத்துக்கு ஐந்து ரூபாயும் ஆயிரத்தி ஒன்னுக்கு மேல் ஒரு மாதத்துக்கு பத்து ரூபாயும் அபராதமாக விதிக்கப்படும் தொடர்ச்சியாக ஆறு மாதங்களுக்கு பணம் செலுத்தவில்லை என்றால் சேமிப்பு கணக்கு தற்காலிகமாக முடக்கப்படும் தொடர்ந்து இருபத்தி நாலு மாதங்கள் பணம் செலுத்தவில்லை என்றால் சேமிப்பு கணக்கு நிரந்தரமாகவே மூடப்படுவதுடன் அடல் பென்ஷன் திட்டத்திலிருந்து கணக்கும் நீக்கப்பட்டு விடும் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் இந்த திட்டத்தில் இருக்க வேண்டும் எனவேதான் நாற்பது வயதுக்கு மேல் இந்த திட்டத்தில் இணைய முடியாது எந்த வயதில் அடல் பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்தால் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் அறுபது வயதுக்கு பின் கிடைக்கும் பென்ஷன் எவ்வளவு உள்ளிட்ட விவரங்களை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் பென்ஷன் தொகை மற்றும் மாதாந்திர பங்களிப்பு தொகையை மாற்றிக்கொள்ளும் வசதியும் உள்ளது ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை ஏப்ரல் மாதம் மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதாவது பதினெட்டு வயதில் ரூபாய் எண்பத்தி நாலு செலுத்தி அறுபது வயதுக்கு பின் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற முடியும் முடிவு செய்திருந்தவர்கள் ஏப்ரல் மாதம் வரும்போது மாதாந்திர பங்களிப்பு தொகையை கூட்டவோ குறைக்கவோ செய்ய முடியும் அப்போது அறுபது வயதுக்கு பின் கிடைக்கும் மாதாந்திர ஓய்வு திட்டத் தொகையும் மாறும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு இணையான வரி சலுகையும் உண்டு வருமான வரி சட்டத்தின் பிரிவு எண்பது சிசிடி ஒன் பி செக்ஷன் எண்பது சிசிடி ஒன் பி மூலம் ஐம்பதாயிரம் வரை வரி சலுகையை நீங்கள் பெறலாம் பிரிவு எண்பது சி மூலம் கிடைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரி சலுகையும் கூடுதலாக இந்த வரி சலுகை கிடைக்கும் இறப்பு போன்ற இன்றியமையாத காரணத்தினால் மட்டுமே இந்த திட்டத்திலிருந்து விலக முடியும் திட்டத்தில் இணைந்தவர் இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணை வாழும் வரை அவரது ஓய்வூதியம் கிடைத்து வரும் வாழ்க்கை துணையும் இறந்த பின் உறுதி அளிக்கப்பட்ட மொத்த தொகையும் எஞ்சிய தொகை திட்டத்தில் சேர்ந்தவரின் வாரிசுதாரர்களுக்கு மொத்தமாகவே வழங்கப்படும் திட்டத்தில் இணை இணைந்தவர் அறுபது வயதுக்கு முன் இறந்து அவரது வாழ்க்கை துணை மீதி காலத்தில் மாதாந்திர பங்களிப்பு தொகையை செலுத்தி வந்திருந்தாலும் அது பொருந்தும் தேசிய ஓய்வூதிய திட்ட இணையதளத்தின் மூலம் ஆன்லைனிலும் இந்த திட்டத்தில் நீங்கள் இணையலாம் ஆன்லைன் பதிவுக்கு எந்த ஆவணத்தையும் பிரதியாக சமர்ப்பிக்க வேண்டியதில்லை இந்த திட்டத்தை பற்றிய சந்தேகங்களுக்கு ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் நைன் என்ற இலவச உதவி எண்ணை நீங்கள் அணுகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்க